வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். நம்ம ஜாப் கேம்பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்றதுனால நாம எப்பெல்லாம் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு ஜாப்ஸ் கேம்பஸ் சேனல். நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போடுற ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைம்ல கிடைச்சா மட்டும்தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் அந்த டைமுக்குள்ள போட முடியும். அதுக்காக தான் சொல்றேன், தயவு செய்து சப்ஸ்கிரைப், பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு ஜாப் என்ன பத்தி, என்ன ஜாப்பை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட், அதாவது கப்பல் படைன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து மத்திய அரசாங்க வேலை தான் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு வேகன்சின்னு பாத்தீங்கன்னா 95 வேகன்சி இருக்கு. என்ன ஜாபோட போஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபயர்மேன் தான். கேட்டகரி வைஸ் ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ் கேட்டகரி வைஸ் வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து தேவையான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 10th படித்திருந்தாலே போதும், 10th முடிச்சிருந்தாலே போதும். ஏஜ் பாத்தீங்கன்னா 18-25 தான் இருக்கணும். பேஸ்கேல் அதாவது சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19,900 ரூபாயில இருந்து 63,200 ரூபா வரைக்கும் சேலரி கிடைக்கும். ரெண்டாவது, என்ன ப்ரொசீஜர்ல எப்படி சார் ஆள் எடுப்பு, எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் அதாவது பிசிக்கலா உடம்பு ரீதியான செக்கப்பு பிளஸ் ரன்னிங் இருந்தா ரன்னிங் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இது மூலியமா தான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸை படிச்சு பாருங்க. நீங்க எலிஜிபிளா இருந்தா இதுக்குள்ள போயிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். அது கீழே லிங்க்ல கொடுத்துருங்க, அஃபிஷியல் வெப்சைட் சொல்லிட்டு அந்த லிங்க்ல போங்க. நோட்டிபிகேஷன்ஸும் படிச்சு பாருங்க. நான் சொல்றதோட நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். ஏன்னா நம்ம வீடியோ லென்த்தியா வரும் அப்படின்றனால ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான். படிச்சு பாருங்க. வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க எலிஜிபிலிட்டா இருந்தா அப்படின்னா ஒரு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட், உங்களோட எஜுகேஷன் பிளஸ் உங்க டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. ஒரு வாட்டி செக் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துட்டு அப்புறம் பேமெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். நார்மல் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை பார்த்துங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15-5-2018. எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 28-4-2018. அஃபிஷியல் வெப்சைட்டோட பேஜ் பிளஸ் நோட்டிபிகேஷன்ஸோட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. ரெண்டாவது, ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரையும் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் வந்து எந்த டவுட் இருந்தாலும் எப்போனா கேட்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலிஜிபிள் இல்லை, சரி நான் இந்த வேலைக்கு போகிறது பிடிக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட உங்கள் மூலியமாக ஒரு ஹெல்ப்பாக இருந்தோம். அதுக்காக சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த காரணத்துக்காக தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.